அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? ஹலோ, இங்க பாருங்க. நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்க வேணாலும் வைங்க, கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியில உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில. அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கல்லை கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உங்களை கடற்கரையில புதைக்கி விட்டதே தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீ இங்க பாரு, பேனா வை. ஒரு நாள் நான் வந்து உடைக்கலாம் பாருங்க, உடைக்கலாம் பாருங்க. யாருக்கிட்ட பேனா பேனா வைக்கணும்? கடலுக்குள்ளதான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்க இருந்து வருது? உனக்கு எங்க இருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிட்டு அதுல வை. கடலுக்குள்ளதான் அப்பாரம். 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம், அனைத்து மீனவர் சங்கம், அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க போச்சோன்னா நம்ம போயிருவனா? சும்மா ஏய், நீ எதையா பேசிக்காத, சும்மா ஒரு காணொலிய போட்டுக்கிட்டவன். சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வான், அதன் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன், இது உறுதி. அதிகாரம் இருக்கு. இடதுசாரி தோழர்கள் பிள்ளைகள் வந்து அலைபேசியில பார்த்ததுக்கு சிறை கைதி பண்ணது, வழக்கப்படுது. அப்ப இது யாருக்கு ஆதரவா இருக்குது? அது என்ன ஒரு துணைவா, கற்பனையா? நடந்ததை அப்படியே பதிவு பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா நீதிபதிகள் அவர் குற்றமற்றவர்கள் அப்படி ஒண்ணு இது ஒண்ணு விடுதலை பண்ணி விட்டுட்டாங்களே. மாநிலத்தின் முதல்வர் அவர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மாநில உளவுத்துறை இது. அவருக்கு தெரியாம நடந்துச்சு, அவருக்கு இந்த கலவரம். 3000-4000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பல 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 நீண்ட காலம் அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. கற்பிணி பெண்ணின் வைத்த கீறி அதுல இருந்து குழந்தை எடுத்து நெருப்பலை போட்டதெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் சொல்லுது அந்த இந்த கொலைக்கும் இந்த இந்த கலவரத்துக்கும் முதல்வருக்கும் அமித்ஷாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிதான் விடுதலை பண்ணிட்டு. அது எப்படி பொறுப்பு, எப்படி பொறுப்பாகாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? முதல்வர் பொறுப்பேற்க முடியாது, அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படி
அது அதுல இருந்து தெரியுது அது நீதி இல்ல வெறும் தீர்ப்பு அநீதி இல்ல சார் கடக்க நான் தமிழ் வந்து உடனே தப்பு நீ ஏன் அந்த வார்த்தை சொன்னீங்க பேனா சிலி நிறுவனத்தை சொன்னீங்க சோ ராவிஸ்ல வந்து உங்க பொதைக்கு உடனே தப்பு சொல்லுங்க ஆமா நீங்க உலக போர் பெற்ற ஆறாவது கடக்கற உங்களுக்கு என்ன பொதவலியா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் சில என் பாட்டி வேலநாச்சியா இருக்கா தீரன் சின்னமலைக்கு இருக்கா விடுதலை போட்ட வீராட்டன் வீர வீர வீரர்களுக்கு இல்லாத அங்கீகாரம் இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு செய்யல இருந்தவங்க காமராஜுக்கு இல்லாதது எதுக்கு இங்க உனக்கு உங்களுக்கு இடம் இல்லையா போராட இடம் பெற்று தர முடியாது மெரினா கடற்கரை போராடுறதுக்கான இடம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது அப்ப புதைக்கிறதுக்கான இடமா என்ன கொடுமை மீண்டு இருக்கீங்க உலக புகழ் பெற்ற ஆறாவது கடற்கரை சில குடும்பங்களின் புதவலையா கடலுக்குள்ள வைக்கிறத நாங்க ஏற்கல எதிர்ப்பம் காட்டும் போராட்டங்களை செய்யும் போய்கிட்டு இருக்குல்ல அதே ஒருத்தர் கேட்டாங்க அது எப்படி சொல்ல முடியாது வள்ளுவரோட நம்ம யாரையும் ஒப்பிட வேண்டியது இல்ல அது பெருமைக்கு சொல்றதா வாழும் அம்பேத்கரே வாழும் மன்னனாரே வாழும் வள்ளுவரே சொல்லிக்கிறதா தலைவர்களுக்கு பெருமை உயர்ந்த சிலை அதாவது 133 சிலை வந்து 137 அடி சிலையில வந்து கட்சிக்காரங்க உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றதுதான் இது இந்த பேனா ஐயா எழுதுன பயன்படுத்தின பேனா இருக்கும் கலைஞர் பேர்ல நூலகம் கட்டுறாங்க அங்க இந்த பேனாவை காட்சிப்படுத்தி வச்சா காட்சியில வச்சா மக்கள் பார்ப்பாங்க இந்த பேனாவை வச்சு எழுதினாரு இதை வச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு இலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னு வரும் சும்மா எழுதாத ஒரு பேனாவை கடலுக்குள்ள வந்து வச்சு சூழியில பாதிக்கிறது எப்படி நீங்க நீங்க அதுக்கு போய் நிலத்தை எடுத்து அதன் மாதிரி கல்லை கொட்டும் போது அது என்னவாகும் அது எப்படிதான் சும்மா பேர் கேட்டு பண்ணிட்டு இப்பதைக்கு எதை பேசுறது அப்படிதான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் வர்றேன்னு அவர் அறிக்கை விட்ட பிறகு அவங்க கட்சியில இருக்கிற மீனவர்கள் அவங்கள விட்டு அதனால ஒரு பாதிப்பும் இல்ல வைக்கலாம் கட்சிக்காரங்க மாதிரியே பேசலாம் கருத்தா பேசல மக்கள் கருத்தா பேசல அவரை பேச விடல அவரே ஆண்டுகளோட எடுத்துட்டு வர்றாரு இவங்க வெளியிட்ட அறிக்கையை அவர் எடுக்கிறாரு எடுத்து அதை பத்தி பேசவே விடலையே பேசவே விடல அது முதல்ல அந்த அறிக்கை வந்து ஆங்கிலத்துல இருக்குதுன்றாரு அதை தமிழ் படித்து வெளியிட்டு இருந்தா எல்லாருமே படிச்சிருப்பாங்க அந்த அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு வெளியில வந்துருக்கோம் இப்ப நாங்க மட்டும் பேசல நீங்க எல்லாருமே பேசிருந்துருக்கீங்க அதுதான் அவர் வலியுறுத்தினாரு அதுக்குள்ள இவங்க கூச்சல் போட்டு எந்த நோக்கத்துக்காக எந்த நோக்கத்துக்காக எப்படியாவது பேனா நிறுவனங்கிற நோக்கம் தான் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை